நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் த ஹெல்தி சொசைட்டி. இன்னைக்கு முதுகு வலி பிரச்சனையை பத்தியும் முதுகு வலியினால என்னென்ன அறிகுறிகள் தோன்றுது, இப்போ முதுகு வலினா என்ன, முதுகு வலிக்கான காரணங்கள், முதுகு வலி எதனால ஏற்படுது, பாலில் கால்சியம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பால் எடுத்தால் நமக்கு கால்சியம் சத்து கிடைச்சிரும் அப்படின்னு பாலை அதிகமாக குடிக்கிறோம். பட் ஆனால் அந்த பாலில் வந்துட்டு கால்சியம் சத்து வந்து இந்த நடுத்தர வயதினருக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதுகு வலி புகைப்பிடித்தல்னால ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறப்ப கால்சியம் வந்து நம்ம எலும்பு உறிஞ்சப்படுறதையே தடை செய்யுது புகைப்பிடிக்கிறது. அது இல்லாமல் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற இருமல் வந்து முதுகு வலியை ஏற்படுத்தும். இந்த முதுகு வலிக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் மட்டும் போதுமா, முதுகு வலியை சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியாதான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம், ஆர்ஜேஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் பவித்ரா. இன்றைக்கி முதுகு வலி பிரச்சனையை பற்றியும் முதுகு வலியினால் என்னென்ன அறிகுறிகள் தோன்றுது, முதுகு வலி எப்படி எப்படி சரி பண்ணலாம், முதுகு வலியை உடற்பயிற்சியின் மூலயமா எப்படி குணப்படுத்தலாம், இந்த முதுகு வலிக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் மட்டும் போதுமா, முதுகு வலியை சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியாதான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே முதுகு வலின்றது ஒரு காமனான ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்த முதுகு வலி எதனால் ஏற்படுதுன்னா, உடம்பில் இருக்க அனைத்து தசைகளும் ஒரு இடத்துல போயிட்டு நசுக்கப்படுறதுனால, ஒரே இடத்துல போயிட்டு அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த வலி ஏற்படுது. உடல் ரீதியாக எப்படி முதுகு வலி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உடம்பில் முதுகு எலும்பில் வந்து 33 கண்ணிகள் போன்ற எலும்புகள் 1/1 அமைஞ்சிருக்கு. அந்த 1/1 அமைஞ்சிருக்கு அந்த 33 எலும்புகளை தான் நம்ம முதுகெலும்பு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முதுகெலும்பு தொடருக்கு நடுவில் அதை ப்ரிவெண்ட் பண்ண, அந்த அழுத்தத்தை தாங்கிறது, உராய்வு விசையை தாங்கிறதுக்கு ஜவ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஜவ்வு போன்ற டிஸ்க் அப்படி இல்லைன்னா ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அதுக்கு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அந்த ஜெல்லி போன்ற அமைப்பு ப்ளஸ் முதுகு எலும்பு தொடருக்கு நடுவில் அந்த எலும்புகளின் இடைவெளியில் தண்டுவட நரம்புகள் இருக்கும். இந்த தண்டுவட நரம்புகள் தான் மூளைக்கு இன்ஃபர்மேஷனை கடத்தி செல்கிற ஒரு நரம்புகள், முக்கியமான நரம்புகள்னு சொல்வோம். இப்போது நமக்கு இந்த தண்டுவட நரம்புகள் நசுக்கப்படுறதுனாலையும், அந்த டிஸ்க் போன்ற ஜவ்வு மாதிரியான ஒரு இது பாதிப்பு அடையிறதுனாலையும் நமக்கு இந்த எலும்புகளில் தேய்மானம் அடைஞ்சு தாங்க முடியாத ஒரு வலி வருது. அதுதான் நம்ம வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதுகு வலி வர்றதுக்கான மிக முக்கிய காரணங்கள் என்னென்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ முதுகு வலி வர்றதுக்கான முக்கிய ஒரு 4 காரணங்கள் பற்றி பார்க்கலாம். முதல் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, உடற்பயிற்சின்ற ஒன்றே இல்லாமல் போகிறதுனால நமக்கு காமனாகவே முதுகு வலி அதிகமாக வருது. தசைகள் எல்லாம் வலுவிழந்து காணப்படுறதுனால நமக்கு முதுகு வலி வருது. தவறான வாழ்வியல் வழிமுறைகளால் கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் முன்னாடியே அமர்ந்திருக்கிறதுனால நம்ம ஜவ்வு அந்த டிஸ்க் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைஞ்சு அந்த பேக் பெயின் அதிகமாக வருது. அதனால முதுகு வலி நமக்கு அதிகமாக வருது. அதே மாதிரி கண்டினியூஸாக சேரில் கூண் விழுந்த நிலையிலேயே உட்காந்துருக்கனால இந்த முதுகு வலி வரும். அது இல்லாமல் கால்சியம் சத்து குறைபாடுனால முதுகு வலி வரலாம். கால்சியம் சத்து குறைபாடுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதுகில் இருக்க எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு உடல் மெலிதல் அல்லது எலும்பு மெலிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா எலும்பு மெழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்சியம் சத்து குறைபாடுனால எலும்புகளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்காம எலும்புகளை மிருதுத்தன்மை அடைஞ்சிரும். அந்த மிருதுத்தன்மையை தான் எலும்புகள் மெலிதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷன் நேம் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இப்போ இந்த கால்சியம் சத்து குறைபாடுனால தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன் நடக்குது. இப்போ முதுகு வலியிலிருந்து விடுபட கால்சியம் நிறைந்த உணவுகள் மட்டும் போதுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பாலில் கால்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பால் எடுத்தால் நமக்கு கால்சியம் சத்து கிடைச்சிரும் அப்படின்னு பாலை அதிகமாக குடிக்கிறோம். பட் ஆனால் அந்த பாலில் வந்துட்டு கால்சியம் சத்து வந்து இந்த நடுத்தர வயதினருக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா பாலில் ரெனின் சொல்கிற ஒரு என்சைம் இருக்குது. அந்த ரெனின்ன்ற என்சைம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான், அந்த என்சைம் குறிப்பிட்ட வயது வரைக்கும் மட்டும்தான் சுரக்கும். பெரியவங்களுக்கு வந்து இந்த நடுத்தர வயதினர் பெரியவங்களுக்கு வந்து இந்த ரெனின்ன்ற என்சைம் நமக்கு சுரக்கவே சுரக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த கால்சியமோட சத்து வந்து நம்ம எலும்பு உறிஞ்சப்படுறது, கிரகிக்கப்படுவது இந்த மாதிரியான செயலே நடக்கிறது இல்லை. அதனால் கால்சியம்
பால் மட்டும் குடித்தா நம்ம கால்சியம் சத்து கிடச்சிரும் அப்படின்னு பாலை மட்டும் குடிக்கிறத விட்டுட்டு நார்மலாக உணவு வகைகள்லேயே நமக்கு கால்சியம் சத்து இருக்குது. நார்மலான உணவு வகைகளையும் நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் டிங்கிறது வந்து சூரிய ஒளியில் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் நம்ம சூரிய ஒளியில் நம்ம ஸ்கின் படுற மாதிரி, நம்ம உடம்பு படுற மாதிரி காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலை வேளையில் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நமக்கு சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி, சூரிய ஒளியில் படுற மாதிரி நம்ம வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சிலிருந்து, விட்டமின் டி சத்து குறைபாட்டிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கவங்க வந்து காமனாகவே வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. நம்ம வந்து சூரிய ஒளின்ற ஒரு விஷயத்தையே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மார்னிங் வந்து இளம் வெயில் ஒரு 8 மணிலிருந்து 9 மணி இல்லை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், மாலை வந்து ஒரு 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி சன்லைட்டில் உட்காந்தோன்னா நமக்கு வந்து இந்த விட்டமின் டி வந்து போதுமான அளவுக்கு கிடச்சி இந்த சத்து குறைபாடு இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த உடம்பு மிருதுத்தன்மை அடையிறது, இந்த போனுக்கான நல்ல சக்தி வந்து நமக்கு இந்த விட்டமின் டியில் கிடைக்கும். இப்போது முதுகு வலிக்கு வந்து கால்சியம் குறைபாடுகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ நான் சொல்கிற சில குறிப்புகளும் முதுகு வலிக்கான சில முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான குளிர்பானங்கள், அதில் வந்து பாஸ்போரிக் அமிலம்னு சொல்கிற ஒரு அமிலம் இருக்குது. இந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் கால்சியம் போயிட்டு எலும்பு கிரகிக்கிறது, கால்சியம் போட்டு படியிறத வந்து இந்த பாஸ்போரிக் அமிலம் வந்து தடை செய்யுது. இதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணோன்னா நம்ம முதுகு வலியிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். எலும்புகள் உறுதிப்படுவதற்கான பயிற்சி முறைகள் என்னன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். காமனாகவே ஏரோபிக் எக்ஸசைஸ்னு நமக்கு சொல்லுவாங்க. ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் என்னென்னா காமனாக நம்ம நடைமுறையில் செய்கிறது தான், ஜாகிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரியான, வாக்கிங் இந்த மாதிரி, சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எலும்புகள் நல்லா உறுதிப்படுது. இது வந்து இதனால் உடற்பயிற்சி செய்கிறதுனால கால்சியமும் நம்ம உடம்பில் நல்லா கிரகிக்கப்படுது, கால்சியம் தேவையான சத்தும் கிடைக்குது, உடற்பயிற்சி செய்கிறதுனால எலும்புகளும் நமக்கு வந்து நல்லா உறுதித்தன்மையை நல்ல பலமாகுது. ஸோ இந்த மிருதுவாக ஆயிட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்னால் உடல் எலும்பு மெலிதல் சொன்னேன் இல்லையா, அந்த எலும்பு மெலிதல் சொல்கிற அந்த பிரச்சனையிலேருந்துலாம் நம்ம விடுபடலாம். இது மாதிரி விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி, ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி, தவிர்க்க வேண்டிய உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு, இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு, கால்சியம் உறிஞ்சிற மாதிரியான உடற்பயிற்சிகளை நம்ம செஞ்சு, ஏரோபிக் எக்ஸசைஸான நீச்சல் அடிக்கிறது, மிதிவண்டி ஓட்டுறது, ஓடுறது காலை மாலை நடக்கிறது இதெல்லாம் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, முதுகோட வளைவுத்தன்மைக்கேற்ற மாதிரியான சில யோக பயிற்சிகளும் நம்ம செய்யணும். அந்த முதுகு வளைவுத்தன்மைக்கான யோக பயிற்சிகள்னு பார்த்தா நிறையா இருக்குது. அதில் விட்டமின் டியும் கிடைக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு வளைவுத்தன்மை கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அதில் மிக முக்கியமாக பார்த்தோன்னா சூரிய நமஸ்காரம் சொல்வோம். அந்த சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணுறப்போ, அந்த 12 ஸ்டெப்ஸ் பண்ணுறப்போ நம்மளோட வளைவுத்தன்மை வந்து அதிகமாக கிடைக்கிறதும் இல்லாமல் எலும்புகள் வந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் அங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடாமல் நம்ம பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால நம்ம உடம்பில் வந்து அதிகப்படியான எந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள், எல்லா இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே சரி பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது, ப்ளஸ் வந்து கால்சியம் நம்ம உடம்பு வந்து கிரகிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யோக பயிற்சிகளாக இது இருக்குது. இப்போது முதுகு வலி அடிக்கடி வர்றதுக்கான காரணங்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். எந்தெந்த காரணங்களால் வரும்னா ஒரு 6 காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே இடத்துல கண்டினியூஸாக உட்காந்துட்டே இருக்கிறதுனால, ப்ரொலாங்கடாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கனால கண்டிப்பாக நம்மளுக்கு முதுகு வலி வரும். அது இல்லாமல் செகண்ட் ரீசன் பார்த்தோம்னா ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால முதுகு வலி வரலாம். தேர்ட் ரீசன் பார்த்தோம்னா பழைய மெத்தைகள் யூஸ் பண்ணுறதுனால வரும். ஏன் பழைய மெத்தைகள் யூஸ் பண்ணுறதுனால வரும் பார்த்திங்கன்னா, ரொம்ப பழைய மெத்தைகளாக இருக்கப்போ ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும், அதனால் நம்ம முதுகு தண்டுவடம் பாதிச்சு அதனால் நமக்கு ஒரு முதுகு வலி ஏற்படலாம். இது இல்லாமல் 4வதாக பார்த்தோன்னா புகைப்பிடித்தலால் நம்மளுக்கு முதுகு வலி ஏற்படுது. புகைப்பிடித்தல்னால ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறப்ப கால்சியம் வந்து நம்ம எலும்பு உறிஞ்சப்படுறதையே தடை செய்யுது புகைப்பிடிக்கிறது. அது இல்லாமல் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற இருமல் வந்து முதுகு வலியை ஏற்படுத்தும். 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை. தூக்கமே இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு வலி வரும். கண்டினியூஸாக தூக்கமே இல்லாமல் இருந்தாங்கன்னா மோசமான நிலைமையில் முதுகு வலி கொண்டு போய் விட்டுரும். இதுவும் இல்லாமல் 6வது காரணங்கள் பார்த்திங்கன்னா
அதிகமாக பளு தூக்குறது. பளு தூக்குறது வந்து இப்போ ஒரு வயது வரம்பு இருக்குது. 5 வயசு குழந்தை இவ்வளோதான் தூக்கணும், 10 வயசு உள்ளவங்க இவ்வளோதான் தூக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. அதே நடுத்தர வயதினர் வந்து இந்த அளவுக்கு வெயிட் தான் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. அதையும் மீறி தேவையான பயிற்சியாளர்களே இல்லாமல் அவங்களா ஒரு வெயிட்டை தூக்குறப்ப, அவங்க உடல் எடையை விட அதிகமான வெயிட்டை தூக்குறப்ப அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தண்டுவடம் வந்து பாதிக்கப்படும். இதனால தான் இப்போ வந்து டிஸ்க் பல்ஜிங் வருது. L4 L5 அந்த எலும்புகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இதனால் அவங்களோட உடம்பை விட அதிகமான வெயிட்டை கேரி பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணிவிட்டு முறையான பயிற்சியாளர்கள் வச்சு அவங்க கரெக்டான பளு தூக்குற முறையை கையாண்டாங்க அப்படின்னா இந்த முதுகு வலியிலேருந்து விடுபடலாம். இதுக்கும் மேலே உங்களுக்கு முதுகு வலி சம்மந்தமான டவுட் இருந்தாலும், முதுகு வலி இருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். RJR மருத்துவமனையில் வந்து 50க்கும் மேற்பட்ட கிளைகள் தமிழகத்தில் இருக்குது. 5 பிற மாநிலங்களில் நம்ம மருத்துவமனைகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்க மருத்துவமனையை அணுகுனீங்க அப்படின்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களால் உங்களுக்கு வந்து பரிந்துரை கொடுக்கப்பட்டு இந்த முதுகு வலியிலிருந்து விடுபடுறதுக்கு சிறப்பான சிகிச்சை முறையை உங்களுக்கு அளிப்பாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.